இலங்கையில் நடைபெற்றது இன அழிப்புதான் என்று வலியுறுத்தி வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சிறிசேனா தலைமையிலான அரசு நிராகரித்துள்ளது. வடக்கு மாகாண உறுப்பினர் சிவாஜி லிங்கத்தின் ஒப்புதலுடன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நேற்று இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். உறுப்பினர்களின் முழு ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்பதால் அந்த அறிக்கை காலம் தாழ்த்தப்படக்கூடாது என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்க முடியாது என சிறிசேனா தலைமையிலான இலங்கை அரசு நிராகரித்துள்ளது. கூட்டமைப்பினரோடு இணக்கமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடாத்தினாலும் அவர்கள் பிடிவாதமாக நின்றார்கள், எங்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி வரவில்லை என்ற சாரப்பட அவர் ஒரு கருத்தை அங்கே தெரிவித்திருந்தார். அது உண்மையிலேயே